ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க. ஏண்டா எவ்வளவு? 10 ரூபா கூட. இந்தாங்க. ஒரு வழியா காலைல போலி ஆயிடுச்சு. என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? யாராவது கேட்டு உண்மை நம்பிட போறாங்க. சரி சரி, நான் வரேனே. நீ என்னைக்கு பால்ல தண்ணி கலந்த? தண்ணியில வேணா பால் கலந்துட்டு இருக்க படுவா பயில. பால்காரன் எப்பதான் வந்து பால் ஊத்துவானோ? ஆஹா, ஆச்சரியமா இருக்கு மேடம், இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்கிறீங்க. அது ராத்திரி சீக்கிரமாவே தூங்கிட்டேன். ஏன் சார் இல்லையா? இருக்காரு, உள்ள தூங்கிட்டு இருக்காரு. அப்ப எனக்கு வேலை இல்ல, நான் கிளம்புறேன். உடனே கிளம்பணுமா கோபால்? கொஞ்ச நேரம் பேசலாம். என்ன கீழே உட்காருங்க, மேல உட்காருங்க. கீழே உட்காரதான் ரொம்ப பிடிக்கும். சரி, மேல உட்காந்து பாக்குறேன். என்ன, சூட டீ குடிக்கிறியா? இல்ல மேடம், எனக்கு டீ சாப்பிட பழகலாம். இல்ல, பால்னா விரும்பி சாப்பிடுவேன். பால் மட்டும்தான் குடிப்பியா? சரி, உங்க வீட்ல யார் யார் இருக்காங்க? எங்க பாட்டி, அப்புறம் நானு. கல்யாணம் பண்ணிக்கலையா? பண்ணிக்கணும்னு ஆசைதான், ஆனா உங்கள மாதிரி யாரும் கிடைக்கலையே. உண்மையாவா? என்ன அப்படி என்கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கு? நீங்க ரொம்ப நல்லவங்க, பாக்குறதுக்கும் அழகா இருக்கிறீங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கூடவே இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான் மேடம். பகலெல்லாம் என் கூடவே இரு, ராத்திரி என் கூடவே இருக்கலாம். ஆனா சார் ஊர்ல இல்ல, அதுப்போ ஊருக்கு போனா சொல்லி அனுப்புங்க. சரி, வரட்டுமா? நைட் ஷோ பார்க்கணும்னு எனக்கும் ஆசைதான். ராமு. என்ன? ஆமா, டாக்டர் ஏன் இன்னும் வரல? ஹேமா கூட என்ன வரல தெரியுமா? நான் ஹேமா வரது பத்தி கேக்கல, டாக்டர் பத்தி தான் கேக்குறேன். இந்த பாருமா, உன் பிரச்சனை உனக்கு, என் பிரச்சனை எனக்கு. அது என்னமோ தெரியல, நம்ம டாக்டர் பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இன்னைக்கு எப்படிதான் எனக்கு பொழுது போக போதுன்னே தெரியல. டாக்டருக்கு ரூட்ட போறான்னு நினைக்கிறேன். என்ன ஹேமா இவ்வளவு லேட்டா வர்ற? என்ன பண்றது, வழியில ஒரே டிராபிக். ஹேமா டார்லிங், நீ லேட்டா வந்தா என் உடம்பெல்லாம் டிராபிக் ஜாம் ஆயிருது. உன்னையே நினைச்சு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ சொல்றது கேக்கும் போது என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல, நான் ஹேமாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்.